ஒரு ஊரில் ரொம்ப பக்தியுள்ள வயசான ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப பெரிய குழப்பம். என்ன குழப்பம் என்றால், செத்த விற்பாடு மோட்சத்துக்கு போவதா நரகத்துக்கு போவதா என்ற பெரிய குழப்பம். எனவே கடவுளை பார்த்து கேட்டார், கடவுளே என்னை நான் வந்து மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு எட்டு போய் பார்த்து விட்டு எங்கே போகலாம் என்பதை நானே முடிவெடுக்கின்ற வரத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். கடவுளும், சரி நீ ரொம்ப பக்தி உள்ளவனாக இருக்கிறாய், நீ அவ்வாறே செய் என்று சொன்னார். இப்போ இவர் மோட்சத்தை பற்றி உலகத்தில் ரொம்ப சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறார், அதனால் ஒரு நரகத்தை முதல்ல பார்த்துட்டு வரலாம் என்று இவர் நரகத்துக்கு போகிறார். நரகத்துக்கு போனால் அங்கே குட்டி சாத்தான்கள் எல்லாம் விழுந்து விழுந்து வரவேற்றார்கள், வேண்டியதெல்லாம் கிடைத்தது. இவனுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு, ஏடா ஊரில் வேற மாதிரி சொன்னாங்க, இங்கே பார்த்தா எல்லா பேரும் நல்லா வரவேற்கிறார்கள், வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதே, ஏன் ஒரு வயல் நரகத்துக்கு வரமாட்டேங்கிறான், ஒருவேளை நம்ம மோட்சத்தையும் பார்த்து விட்டு வரலாம் என்று இப்பொழுது மோட்சத்துக்கு போகிறார். அங்கே மோட்சத்துக்கு போனால் சமணசுக்களெல்லாம் வந்து விழுந்து விழுந்து வரவேற்கிறார்கள், வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது. இப்போ ரொம்ப குழப்பமாயிடுச்சு அவனுக்கு, ஏடா அங்கே போனாலும் வரவேற்பு இருக்கிறது, வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது, இங்கும் வரவேற்பு இருக்கிறது, வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது, அப்போ ஏன் எல்லா பேரும் அங்கே போக மாட்டேங்கிறான். கடவுளே நான் செத்த விற்பாடு நரகத்துக்கு போக ஆசைப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். ஓ இஷ்டம் என்று சொல்லிவிட்டார் கடவுள். மனம் போன போக்கிலே வாழ்ந்தான், வாழ்ந்து மறித்து கடைசியில் நரகத்திற்கு போனார். நரகத்துக்கு போன உடனே குட்டிச்சாத்தான்களாம் ஓடி வந்து கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லையும் காலிலே சங்கிலிகளையும் கட்டினார்கள். இவன் பேந்த பேந்த முழிச்சான். ஒரு குட்டி சாத்தானை கூப்பிட்டு அறிவு இருக்குதா, முதல் முறை வந்தபோது நீங்கள் எப்படி என்னை வரவேற்றீர்கள், இதை நம்பிட்டு நான் பாட்டுக்கிட்டு கடவுள்கிட்ட இங்கே செட்டில் ஆகிடுறேன்னு கேட்டுட்டேன், ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீர்கள் என்று குட்டிச்சாத்தானை பார்த்து கேட்டார். அதுக்கு குட்டிச்சாத்தான் சொன்னது, ஐயா அறிவு எங்களுக்கு ரொம்ப இருக்குது, உனக்கு தான் அறிவே இல்லை. நீ முதல் முறை நரகத்துக்கு வரும் பொழுது டூரிஸ்ட் விசாவில் வந்த, சுற்றி பார்க்கலாம்னு வந்த, அப்படி சுற்றி பார்க்கலான்னு வர்றவங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இப்போ பெர்மனெண்ட்டாக இங்கே தங்க போகிறேன், பெர்மனெண்ட் விசாவில் வந்திருக்கிற, பெர்மனெண்ட் விசாவில் வர்றவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி தாப்பா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் என்று அந்த குட்டி சாத்தான் சொன்னது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது பெர்மனெண்ட் விசா இல்லை, டூரிஸ்ட் விசா. நாம் எல்லாரும் பயணமாகின்ற திருச்சபையின் மக்கள். ஆக நாம் பயணத்திலே நமக்கு வந்து இந்த பயணத்தில் பார்ப்பதெல்லாம் பரவசமாக தோன்றும், காண்பதெல்லாம் இனிமையாக காட்சியளிக்கும், ஆனால் அனைத்தும் நமக்கு பயன் தராது.